மறைந்த அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் அவருடைய மருத்துவ செலவு முழுவதையும் அதிமுக தலைமை கழகம் ஏற்றுக்கொண்டதாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் கடந்த 5ஆம் தேதி காலமானார். அவருடைய 81 வயது. வயது மூப்பின் காரணமாக உடல்நலக் குறைவு ஏற்பட்டு தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்தார். சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் தொடர் ஓய்வில் இருந்து வந்த அவர் உடல்நலக் குறைவு காரணமாக அவ்வப்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இதற்கிடையில் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வென்டிலேட்டர் உதவியுடன் தனது வாக்கை பதிவு செய்தார். கொரோனா பரவல் காரணமாக நீண்ட ஓய்வில் இருந்து வந்த அவருக்கு கடந்த மாதம் 7ஆம் தேதி திடீரென மூச்சுத் திணறல் ஏற்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்தார். ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் கடந்த 5ஆம் தேதி பிற்பகல் காலமானார். இந்நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் கூறியிருப்பதாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அவைத்தலைவரும் கழகத்தின் மூத்த முன்னோடியுமான மரியாதைக்குரிய திரு மதுசூதனன் அவர்கள் உடல்நலக் குறைவால் சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி கடந்த 5ஆம் தேதி மறைந்து விட்டார். இந்நிலையில் இ மதுசூதன் அவர்களுடைய மருத்துவ சிகிச்சைக்கான மொத்த செலவு தொகை 26,74,063 ரூபாயை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கணக்கிலிருந்து நேற்று செவ்வாய்க்கிழமை அப்பலோ மருத்துவமனைக்கு செலுத்தப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் என இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.